ஒரே வேட்டு சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதா? இன்று தீபாவளி, தீபாவளி பண்டிகை. உண்மையிலேயே தீபாவளி வந்து நரகாசுரம் கூட சம்மந்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அதை விட ஒரு பழமையான பண்டிகையாக தான் தெரியுது. நரகாசுரன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன். அசாம் இப்போ இருக்கக்கூடிய அசாம் பகுதியை ஆண்ட ஒரு பூர்வீக குடி அந்த மன்னன். அவனுக்கு நரகாசுரன் என்ற பேர் ஏற்பட்டது. பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படுற கலைகளில், சூன்ய கலைகளில் தேர்ச்சி பெற்ற அவன் வந்து மக்களை வந்து துன்புறுத்துறதா ஒரு தகவல் இருக்குது. அதை போக்குறதுக்காக கிருஷ்ணர் அவங்க கூட போரிட்டிருக்காரு. போரில் கிருஷ்ணர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தப்போ சத்யபாமா அந்த போரை வெற்றிகரமாக முடித்து நரகாசுரனை வீழ்த்திருக்கிறார்கள். பிரத்யோக்ஷபுரம் என்ற ஒரு இடத்தை தலைநகராக கொண்டு அசாமை ஆண்டவன் தான் அவன். ஆனால் அவனது காலத்துக்கு முன்பேயே தமிழர்களால் கொண்டாடப்பட்ட விழா தான் தீபாவளி பண்டிகை என்றதான் இந்த பதிவு. அது எப்படி அது? ஏன்னா இந்த தமிழ் இனம் தான் ஆதி இனம். ஸோ அண்ட பேரண்டத்திலிருந்து சித்தர்கள் பூமிக்கு வருகை தந்த நாளாக இது பதிவாகியுள்ளது. சித்தர்கள் பூமிக்கு வந்த நாள், அண்ட பேரண்டத்திலேருந்து வேற்று கிரகத்திலேருந்து சித்தர்கள் பூமிக்கு வந்த நாள் தான் தீபாவளி நாள். ஒளி பூமிக்கு வந்தது இல்லைங்களா, அந்த அடையாளம். மேலும் முன்னோர்கள் தங்களை பார்க்க வருவதாக தமிழர்கள் இந்த நாளை கொண்டாடினார்கள். நரக சதுர்த்தசி, இது வந்து இந்த திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி, அதுக்கு நரக சதுர்த்தசின் பேர். தங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் தங்களை பார்க்க வருவதாக தமிழர்கள் இதனை கொண்டாடினார்கள். அப்போ அவங்க வந்து தெற்கு திசையை நோக்கி 15 சித்தர்களில், ஆதி 15 சித்தர்களில் ஒருவரான இயமன், படமொழி யமன்னு சொல்லுவாங்க, இயமனை போற்றும் விதமாக, வரவேற்கும் விதமாக, வழிபடும் விதமாக தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுவார்கள். அதற்கு இயமதீபம், யமதீபம் என்று பெயர். இதை நான் செய்திருக்கிறேன், செய்து பார்த்துருக்கிறேன். மக்களுக்கு அதை பற்றிய பரிச்சயம் இல்லை. ஏன்னா பிற்காலத்தில் எழுந்த நிறைய பாண்டித்துவ புராண இதிகாச விஷயங்கள் வந்து டாமினேட் பண்ணதுனால ஆதியில் இருந்த நரக சதுர்த்தசி வழிபாடு ஏறக்குறைய மறைந்து விட்டது என்றே சொல்லலாம். அதை மீட்டெடுத்தல் நன்று. இப்போ தெற்கு திசையை நோக்கி தீபமேற்றி முன்னோர்களின் ஆன்மாக்களை வழிபடுவது இந்த பாரம்பரியம். இதுவே நரக சதுர்த்தசி. இந்த நரக லோகம் என்பது முன்னோர்களின் ஆன்மாக்கள் வாழும் இடம். இந்த பிற்காலத்தில் எழுதப்பட்ட புராணங்கள் வந்து அங்கே தண்டனை தரப்படுகிறது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்த மாதிரி தெரியல. முன்னோர்களின் ஆன்மாக்கள் வாழும் இடம் அது. இந்த பூர்வீக குடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பாதாள உலகம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அவங்க அடுத்த பிரிவு எடுப்பதற்காக ஆலோசனை செய்யும் இடம் அது. அங்கே தங்கியிருப்பாங்க இந்த முன்னோர்களின் ஆன்மாக்கள். ஸோ அங்கிருந்து தங்களது சந்ததியினரை பார்க்க அந்த ஆன்மாக்கள் வருவதாக ஐதீகம். அவற்றை வரவேற்பதற்காக வீட்டில் விளக்கை, தீபங்களை ஏற்றி அவர்களை வரவேற்றார்கள் பழந்தமிழர்கள். வீட்டுக்கு முன்னாடி வந்து சொக்கப்பனை ஏற்றுவார்கள். சொக்கப்பனை தான் பிற்காலத்தில் வந்து பட்டாசா மாறி போச்சு. இதுதான் உண்மையான தீ வழி பண்டிகை, தீய வழி பண்டிகை, தீயை வழிபட்ட பண்டிகை, தீப பண்டிகை, தீ ஒளி பண்டிகை. தீ ஒளி பண்டிகை தீவழியாக மாறி தீபாவளியாக மாறி போச்சு. அப்போ நமது முன்னோர்களான ஆதி சித்தர்கள் பூமிக்கு வந்த நாளும் இதுவே, நமது முன்னோரின் ஆன்மாக்கள் நம்மளை பார்க்க வரும் நாளும் இதுவே. இதை புரிந்து கொண்டு இனி தீபாவளியை கொண்டாடுவோமா? நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவு.